இப்போ இந்த வீடியோவில் பிகே ஃபார்முலா டெரிவேஷன் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் ஸ்டெப் 1 அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஒரு ஈக்குவேஷன் என்டாஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 பிளஸ் எம் பிளஸ் டெல்டான ஈக்குவேஷன் எடுத்து அது ஸ்டெடி ஸ்டேட்டில் இ ஆஃப் டெல்டா 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் இ ஆஃப் எம்னு செகண்ட் ஈக்குவேஷனில் முடிச்சிருக்கோம். இப்போ அதை கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா என்டாஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் 1 பிளஸ் எம் பிளஸ் டெல்டா இருக்குது, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணும்போது ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை ஸ்கொயர் பண்ணனா ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். இது போக என்னென்ன டேர்ம்ஸ்லாம் கிடைக்கும், 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, இது ரெண்டையும் மல்லே பண்ணோம் அது மைனஸ் 2n வரும். அடுத்தது இது ரெண்டையும் மல்லே பண்ணோம் 2 இன்ட்டு என் இன்ட்டு எம். அடுத்து இது ரெண்டையும் மல்லே பண்ணோம் 2 இன்ட்டு என் இன்ட்டு டெல்டா. அடுத்தது 1ஐயும் எம்ஐயும் மல்லே பண்ணோம் 2 இன்ட்டு எம். அடுத்து 1ம் டெல்டாவும் மல்லே பண்ணும் 2 டெல்டா. அடுத்தது எம்மும் டெல்டாவும் மல்லே பண்ணும் 2 எம் டெல்டா. இப்படி வரும். சரி, இப்போ நாம் ஏற்கனவே டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு டெல்டா என் டெல்டா ஈக்குவல் டு 0னு லாஸ்ட் லெக்சர் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வேல்யூஸை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு டெல்டா என் டெல்டா ஈக்குவல் டு 0. அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த டெல்டா ஸ்கொயருக்கு பதிலாக டெல்டாவும் என் டெல்டாக்கு பதிலாக 0 போடுறோம். மற்ற டேர்ம்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அதே எக்ஸ்பிரஷன்ஸ் அதே டேர்ம்ஸு இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் ரெடியூஸ் ஆகும். டெல்டா ஸ்கொயருக்கு பதிலாக டெல்டாவும் என் டெல்டாக்கு பதிலாக 0. இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கிறோம். எக்ஸ்பெக்டேஷன் எடுக்கும்போது இந்த என்னும் எம்மும் இண்டிபெண்ட், எம்மும் டெல்டாவும் இண்டிபெண்ட்ங்கிறத யூஸ் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் என் ஸ்கொயருக்கு இ ஆஃப் என் ஸ்கொயர், 1க்கு இ ஆஃப் 1 அது 1, எம் ஸ்கொயருக்கு இ ஆஃப் எம் ஸ்கொயர், டெல்டா ஸ்கொயர் ஏற்கனவே டெல்டா ஆயிருக்குது அந்த டெல்டாக்கு இ ஆஃப் டெல்டா, என்னுக்கு இ ஆஃப் என்னு, என் இன்ட்டு எம்முக்கு இ ஆஃப் என் இன்ட்டு இ ஆஃப் எம்மு, எம்முக்கு இ ஆஃப் எம்மு, டெல்டா டெல்டா தான் ஏற்கனவே நமக்கு இங்கே இதாக இருக்குது இ ஆஃப் டெல்டா ப்ளஸ் இ ஆஃப் எம் இ ஆஃப் டெல்டான்னு இருக்கும். இப்போ ஸ்டெடி ஸ்டேட்டில், ஸ்டெடி ஸ்டேட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னும் என் டேஸும் கிட்டத்தட்ட 1 அப்போ இ ஆஃப் என் டேஸ் ஸ்கொயரும் இ ஆஃப் என் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டெப்பில் இ ஆஃப் என் டேஸுக்கு பதிலாக இ ஆஃப் என் ஸ்கொயர் போடுறேன். மற்ற டேர்ம்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். அப்படியே வைக்கும்போது இ ஆஃப் என் ஸ்கொயர் அப்படிங்கிறது மற்ற டேர்ம்லாம் அப்படியே ரைட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் எதையுமே ரெடியூஸ் பண்ணிக்காமல் லெஃப்ட் சைடில் மட்டும் இ ஆஃப் என் டேஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இ ஆஃப் என் ஸ்கொயர் வரும். இப்போ இந்த 2 இன்ட்டு இ ஆஃப் டெல்டாவையும் இந்த இ ஆஃப் டெல்டாவையும் ரெடியூஸ் பண்ணி இ ஆஃப் டெல்டான்னு இங்கே வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன, எல்எஸ் இ ஆஃப் என் கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த 2 இன்ட்டு இ ஆஃப் என், இந்த 2 இன்ட்டு இ ஆஃப் என் இன்ட்டு இ ஆஃப் எம், இந்த ரெண்டு டேர்ம் தான் இ ஆஃப் என் இன்வால்வ் ஆகிற டேர்ம். அது ரெண்டை மட்டும் நான் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டு மற்ற டேர்ம்ஸ்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த இ ஆஃப் என் ஸ்கொயரும் இ ஆஃப் என் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த இ ஆஃப் என் மட்டும் இன்வால்வ் ஆகிற டேர்மை மட்டும் லெஃப்ட் சைடில் கொண்டு வரேன், மற்ற டேர்ம்லாம் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 2 பார்த்துருக்கோம், இ ஆஃப் டெல்டா ஈக்குவல் டு 1 இ ஆஃப் எம்ங்கிறது, அதை ரைட் சைடில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் ரெண்டுலேயும் 2 இன்ட்டு இ ஆஃப் என் காமனாக இருக்கும், அதை எடுத்துக்கிறேன். ஸோ ரைட் சைடில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் சிம்பிளை பண்ண போகிறேன். எது எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன். 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இந்த 2 இன்ட்டு இ ஆஃப் எம்மும் இந்த மைனஸ் 2 இன்ட்டு இ ஆஃப் எம்மும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகி இந்த 3 டேர்ம்ஸ் மட்டும் இருக்கும். இப்போ நமக்கு ஒர்க் வந்து இ ஆஃப் என்னுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த 2 இன்ட்டு 1 இ ஆஃப் எம்மை நான் ரைட் சைடில் கொண்டு வந்துடுறேன். இதோட ஸ்டெப் 2 முடியுது. ஸ்டெப் 3 நெக்ஸ்ட் லெக்சர் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.